வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது ரசிக்கிறது நம்ம கேமிங் எக்ஸ் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபேடல் வீடியோ புதுசாக விட்டுருக்க ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம கடைசி ஸ்பின் முன்னாடியே எடுக்கிறது அப்படி ஒரு ட்ரிக்கு தான் இருக்குது. ஃபேடல் வீடியோன்னு சொன்னால் நமக்கு என்ன போகிறோம்னா, இந்த கிராண்ட் பிரைஸை கடைசி ஸ்பின்ல தான் தருவானுங்க. அதாவது நம்ம கிட்ட எல்லா டைமண்டும் போனக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த பிரைஸை தருவானுங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி. அதான் இந்த ஃப்ரீ ஃபயரோட நோக்கமே. அதை இந்த வாட்டி நம்ம முறியடிச்சு அதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக் ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. வேற லெவல் ட்ரிக்கு 100% ஒர்க் ஆகுது, நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுது. இதில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபீல்டு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க, ப்ளஸ் பெல் பட்டனையும் அனுப்பிச்சி விட்டுருங்க. ஸோ வேற என்ன, அவ்வளோ தரமான உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேரட் வீல் சீரிஸ் மட்டும் இல்லாமல் முடிவு ஃப்ரீ ஃபயர் இன்னும் ரெண்டு இவெண்ட் வர விட்டுருக்கானுங்க, லக்கி வீல் அப்புறம் மெக்லாரன் சீரிஸ். லக்கி வீலில் எனக்கு அதிசயமாக பார்த்தீங்கன்னா 80% ஆஃபர் கிடச்சிருக்கு. அதாவது ஒரு டைமண்டு அடுத்து 99 டைமண்டு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 80% தான் ஹையஸ்ட்டு ப்ரைஸு. பரவாயில்லடா, ஃப்ரீ ஃபயர் இப்போயாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லி வாயை மூடலை. அப்போ தான் தெரிஞ்சு ப்ரைஸில் வச்சுருக்காங்க ஆப்புன்னு. ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுமே இல்லை மக்களே, வெறும் பொட்டி பொட்டியாக வச்சு ஏமாற்றி விட்டுருக்கானுங்க, எதுவுமே இல்லை. என்னை பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் ப்ரைஸ் வேலைக்கே இல்லை. இது கூட கொஞ்சம் பரவாயில்ல, இந்த ட்ரெஸ்ஸு கூட கிராண்ட் ப்ரைஸாக விட்டுருந்தா நான் வாங்கியிருப்பேன். ஆனால் இது கூட பார்த்தீங்கன்னா ஒழிச்சு உள்ளே வச்சுருக்கானுங்க. இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ப்ரைஸுக்கு ஈக்குவலானு நான் சொன்னீங்கன்னா என்ன கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ பரவாயில்ல. அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மெக்லாரன் சீரிஸ் கார்னு சொல்லி ஒரு ரேஸ் டு ஏஸ்ன்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் விட்டுருக்கானுங்க. இது என்ன எல்லோன்னு ஒன்றும் புரியல. ஒரு லேபாக முடிக்க சொல்லியிருக்கானுங்க. நானும் ஒரு லேபாக 3 நாள் முடிஞ்சிச்சு. 3 நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் ட்ராயில் ஒரு பெட்டு இது தான் கொடுத்தாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 லேப் இருக்குது. 5 லேப் முடிச்சா நம்ம கடைசி கிராண்ட் ப்ரைஸ் காரை எடுத்துக்கலாம். இந்த காருக்கு தான் நம்ம 5 லேப் முடிக்கணும். 5 லேப் முடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை, ஈஸி தான். நம்ம டெய்லியும் லாகின் பண்ணி விளாண்டு நம்ம அவங்க கொடுக்குற ஃப்ளாகை வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணாலே போதும், ஈஸியாக ஜெயிச்சிடலாம். உங்கள் உதவிக்கு நீங்கள் ஃப்ரெண்டை கூட இன்வைட் பண்ணிக்கலாம். உங்கள் ஆன்லைனில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கலாம். அவங்க ஆக்டிவேட் பண்ணுறதும் உங்களுக்கும் சேர்த்து ஆகும். ஸோ அப்போ ஈஸியாக லேப்பை நீங்கள் முடிக்கலாம். ஸோ ஃபேடலுக்கு வந்தாச்சு. இந்த ட்ரிக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஃப்ரீ ஸ்பின்னு, நம்ம பேராசிட்டையும் பெட்டு ஃபுட்டையும் நான் வேணாம்னு சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் பண்ண போகிறேன். 0 டைமண்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதில் என்ன கிடைக்க போகுது பார்த்தீங்கன்னா, ஓகே என்ன கிடைக்கிது, ஓகே ஒரு ஓகே ஃபார்மர்ஸ் கிரேட் கொடுத்துருக்கானுங்க, பரவாயில்ல. 9 டைமண்ட் இருக்குது, பரவாயில்ல. அடுத்த ஸ்பின் பண்ணுறேன் 9 டைமண்ட்க்கு சுற்றி. இந்த ட்ரிக் தான் மக்களே நல்லா பார்த்துக்கோங்க. நான் எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணல, வெறும் அந்த இதுவும் கிராண்ட் ப்ரைஸையும் காரையும் நல்லா அழுத்தி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டு நெட் ஆஃப் பண்ணிட்டு மடி பண்ணுங்கள். இதுமாதிரி நெட்ஒர்க் எரர் வந்தபோது டக்குன்னு நெட்டை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அதை அழுத்திட்டே இருங்க. மாற்றி கண்டினியூஸாக பண்ணிக்கினே இருங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணினே இருங்க. ஏன்னா ஃபாஸ்ட் தான் முக்கியம். அது பண்ணக்கப்புறம் மறுபடி நம்ம ஸ்பின் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். எப்படியும் 9 டைமண்டில் கொடுக்க மாட்டாங்க, இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். சரி, இருந்தாலும் நம்ம அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மொக்கையான ஒரு கார்டு தான் கொடுத்துருக்கானுங்க. இதை யூஸ் பண்ணவே இல்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதேமாரி பண்ணுறோம். மறுபடியும் வந்து கிராண்ட் ப்ரைஸையும் அந்த கார், அதாவது உங்களுக்கு செகண்டாக என்ன தேவையோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் நெட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் நெட் ஆன் பண்ணி சுற்றுங்க. சுற்றிட்டே இருந்து பண்ணிட்டீங்கன்னா மறுபடி சுற்றும் போது உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்காது தான். ஏன்னா 3 ஸ்பின்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அது எனக்கும் தெரியும், ஃப்ரீ ஃபயருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் ட்ரை பண்ணுறது நம்ம கடமை இல்லையா? ஸோ அதனால் ட்ரை பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நெட்டை ஆன் பண்ணியாச்சு. நெட்டை ஆன் பண்ணி மறுபடியும் சுற்றி வேண்டியதான். நெட்ஒர்க் ஏதோ வரும்போது தான் நம்ம வந்து கரெக்டாக ஸ்பின் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இருந்தாலும் நான் இன்னும் 2 வாட்டி கன்ஃபார்மாக இவன் தான் வேணும்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வாட்டி ஸ்பின் பட்டனை சுற்ற வேண்டியதான். ஓகே, நான் அது வெளியே போயிடுச்சு. யோ, என்ன நடக்குதுங்க? ஓ மை காட், நடக்குதுன்னு தெரில, ஒன்றுமே புரியலையே. ஓகே, வெளியே வந்துட்டேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா டைமிங் மிஸ் பண்ணியாச்சு நினைக்கிறேன். நெட்டை ஆன் பண்ணுறது கொஞ்சம் லேட்டானால ஃப்ரீ ஃபயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுச்சு. ஸோ மறுபடியும் லாகின் பண்ணி உள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, எல்லாத்தையும் தட்டி விட கேன்சல் பண்ணி உள்ளே போய் பார்த்தா ஓகே எதுவும் நடக்கல, அப்படியே தான் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு ஒய்ஃபை ஆஃப் பண்ணியாச்சு. மொபைல் டேட்டா ஆன் பண்ணி அதில் ஒரு ஸ்பின் பண்ணுவோம். ஓகே, மறுபடியும் அதேமாரி அழுத்தி 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 ஓகே ஒரு ஸ்பின் பண்ண வேண்டியதான். இதுலேயாச்சும் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணால் உள்ளே என்ன இருக்க போகுது? ஓகே, எதுவுமே கிடைக்கல. இதுதான் கைஸ், இதுதான் ஒரு செம்ம பெரிய பக்கு ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா. இந்தமாரி எதுவுமே கிடைக்கல, இருந்தாலும் டைமண்ட் மட்டும் போகுது. ஒன்றும் புரியல, இது செம்ம பெரிய பக்காக இருக்குது. இது என்னன்னு ஒன்றுமே தெரியல, யாருக்குமே விளங்கலை. இந்தமாரி எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் வேறு பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா மறுபடி இன்னொரு ஸ்பின் பண்ணேன். மறுபடி பார்த்தீங்கன்னா டைமண்ட் மட்டும் போயிருக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து அந்த ரொட்டேஷன் எதுவுமே ஆகலை, ஒன்றுமே கிளைமே கிடைக்கல. ஸோ இது எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்லை எல்லாருக்கும் நடக்குதான்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டு பார்த்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நடந்திருக்கு இந்தமாரி. அதாவது இந்த ட்ரிக் யூஸ் பண்ணும்போது இந்தமாதிரி நடக்குது. ஸோ இதனால் எதுவும் பயப்பட வேணாம்.
நீங்கள் மடி உள்ள பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரெண்டு கிளைமில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ப்ரைஸ் தான் இருக்குது, காரு, டைமண்ட் ராயில், ஒரு பேகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ப்ரைஸ் அந்த பண்டில். ஸோ இதுலேயாச்சும் இந்த ட்ரிக்ல கிடைக்குதா இல்லையா? 61 டைமண்ட் மடி சுற்றியாச்சு, சுற்றினா என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயில் வச்சு தான் கொடுத்துருக்கானுங்க தண்டக்கர்மந்திர புத்த பசங்க. ஓகே, 91 டைமண்ட் இருக்குது, மறுபடியும் ஒரு ஸ்பின் பண்ணி விட்டாச்சு. இதில் பேகு, காரு, அப்புறம் கிராண்ட் ப்ரைஸ் மட்டும் தான் இருக்குது. திறந்து பார்த்தா உள்ளே என்ன வரப்போகுது, ஒன்றரை சாமி அடைச்ச ஒரு கார் ஒரு பேக் கொடுத்துட்டானுங்க. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையானு உங்களுக்கே தெரிய போகுது. ஏன்னா இது ஒரு ஸ்பின்ல கார் கட்டுதுன்னா அடுத்தது நம்ம கிராண்ட் ப்ரைஸ் வேணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 499 டைமண்ட்ஸ் கேட்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் ப்ரைஸை கொடுத்துட்டேன். இதையும் சில பேர் ஃப்ரீ ஸ்பின் எடுக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் அதெல்லாம் கன்ஃபார்மாக முடிய முடியாது. கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கடைசி ஸ்பின் வரைக்கும் போய் தான் ஆகணும். ஸோ கடைசி ஸ்பின் முன்னாடி எடுக்கிறது ஒரு ட்ரிக்கு தான், சின்ன ட்ரிக்கு தான் இது காய்ஸ், சொல்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 500 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு கிராண்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. ஒரு தக்காளி சோழன ட்ரிக்கு தான் இது, வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் முன்னாடியே கிடச்சிச்சு, கடைசி ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் இருக்கும். 500 டைமண்ட் நீங்கள் எங்கே போவேன், மறுபடி ரீசார்ஜ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக இது கடைசி ஸ்பின்னுடைய கட்டினால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் நான் தேவை பண்ணவே தேவையில்லை. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸு ஒர்த்து தான் ஸ்பின் பண்ணி எடுக்கிறதுக்கு. கேட்டு நல்ல ட்ரெஸ் விட்ருக்கானுங்க. ஸோ மறக்காமல் காய்ஸ், உங்கள்கிட்டையும் ஒரு 500 டைமண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா 500 டைமண்ட்குள்ளேயே இந்த பேடபிள் ட்ரெஸ்ஸை எடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேண்டு, ஸ்காஃபு, அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்ச் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு செம்மையாக தான் இருக்குது. வேறு லெவல், தக்காளி தாறுமாறாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸு ஒத்து தான் காய்ஸ், ஏன்னா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்குது. ஃபேட்டர் வீலில் வந்த ட்ரெஸ்லாம் செம்மையாக தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒத்து தான். அந்த லக்கி வீலில் இருக்க கிராண்ட் ப்ரைஸுக்கு இது கம்பேர் பண்ணால் அது தண்ட கருமந்திர பூச்ச ட்ரெஸ்ஸு. எதுக்கு தான் அப்படி தரானு தெரியல லக்கி வீலில், ஏன்னா வைத்தறிச்சில் இருக்கேன், 80% ஆஃபர் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஓகே ஒர்த்து தான், வேறு லெவல் தான். அதுவும் இல்லாமல் இந்த A94 கிரியேட்டிவ் கொடுத்துருக்கானுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லக்கி வீல் யாராச்சும் இந்த டைமில் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எந்த ஒரு தப்புமே இல்லை. ஓகே மக்கள், இந்த வீடியோ இருக்க ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே ஷேர் பண்ணி விடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறேங்க, அப்போ தான் 40 ஈவெண்ட்ஸ் ரெடி இருக்குன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வரும். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வரட்டா.